வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல அகுஜா ஆம்பிளிஃபயர் அல்லது எந்த ஒரு பிஏ ஆம்பிளிஃபயராக இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்பீக்கர் அவுட் எடுக்கும்போது இந்த பார்த்தீங்களா, இங்கே காமன் 4 ஓம்ஸு 8 ஓம்ஸு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் நார்மல் ஸ்பீக்கரை நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் 8 ஓம்ஸோ இல்லை 16 ஓம்ஸோ எந்த ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் இந்த 4 ஓம்ஸு 8 ஓம்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீரீஸு அல்லது பேரலில் பண்ணி இதில் காமனில் 8 ஓம்ஸில் ஒன்று அதே மாதிரி கொடுக்கணும், அல்லது காமனில் 4 ஓம்ஸில் ஒன்று அப்படி கொடுக்கணும். இது பொறுத்தளவுக்கு காமன் 70 வோல்ட்டு 100 வோல்ட்டுன்ட்டு பார்த்தீங்களா, இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிரைவர் யூனிட்னு சொல்லுவாங்க, அந்த குழாயின்னு சொல்ல முடியுங்களா, அந்த குழாய் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் காமன் 70 வோல்ட்டில் கொடுக்கணும். கொஞ்சம் தூரம் அதிகமாக அந்த குழாயை நம்ம கட்ட வேண்டியதே தூரமாக இருந்துச்சுன்னா காமன் 100 வோல்ட்டில் கொடுக்கணும். இப்போ இந்த டிரைவர் யூனிட்டை பொறுத்தளவுக்கு நான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ இதில் வந்து சீரியஸு அல்லது பேரலல் பண்ணலான்னு சொன்னேன். இதில் எத்தனை ஸ்பீக்கர் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, அதாவது டிரைவர் யூனிட்டு எவ்வளோ ஜாயின் பண்ணாலும் சரி, எல்லாமே பேரலில் தான் கனெக்ட் பண்ணணும், சீரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து லைன் மெடிசின் காயில் வச்சு அந்த குழாயில் கனெக்ஷன் பண்ணிப்பாங்க. அதனால் இதை பொறுத்தளவுக்கு நம்ம வாட்ஸ் தான் கணக்கெடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம குழாய் வந்து ஒரு 30 வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆம்ப் வந்து ஒரு 400 வாட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதில் 10 குழாய் கட்டலாம், 30 வாட்ஸில் 10 குழாய் கட்டலாம். ஆனால் 10 பார்த்திங்கன்னா பேரலில் தான் கொடுக்கணும், எதுவுமே வந்து சீரியஸ் பண்ணக்கூடாது. இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு சீரியஸு பேரலுங்கிறது நார்மல் ஸ்பீக்கருக்கு மட்டும்தான். அதேமாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, எனக்கு வந்து 2-3 ஆம்ப் நான் வந்து ரேக் மாதிரி நான் யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. இப்போ உங்களுக்கு நான் 2 ஆம்ப் இங்கனக்குள்ள வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு மிக்சர் ஒன்று காட்டியிருக்கேன். இப்போ இந்த மிக்சரில் அவுட்புட்டு வருது பார்த்திங்களா, அந்த அவுட்புட்டில் நீங்கள் ஒரு லைன் எடுத்து எப்பயுமே இந்த ஆம்பிளை பொறுத்தளவுக்கு நீங்கள் லைன் இன்னில் தான் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைன் இன்னுங்கிறது இந்த ஆம்பிளில் இருக்க பேஸ் ஸ்ட்ரிப்பில் எதுவுமே வேலை செய்யாது, மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் தான் வேலை செய்யும். மற்ற பேஸ் ஸ்ட்ரிப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரில் வந்துடும். மிக்சர் வந்து நம்ம இது ஒரு சாதாரண உங்களுக்கு காட்டுறேன், இதிலே நீங்கள் எந்த ஒரு பெரிய மிக்சர் போட்டிருந்தாலும் இதுதான் ஃபார்மெட்டு. நீங்கள் அவுட்புட் எடுத்து நேராக லைன் இன்னில் கொடுக்கணும். லைன் இன்னில் கொடுத்துட்டு இப்போ இந்த ஆம்புக்கு லைன் எடுக்கணும் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இதே மாதிரி இன்னொரு பின் எடுத்துங்க, எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லைன் அவுட்னு இருக்கு பாருங்கள், அந்த லைன் அவுட்டில் ஒரு பின்னை சுருக்கிங்க, சுருக்கிட்டு இன்னொரு ஆம்பில் லைன் இன்னு இந்த இருக்கு பாருங்கள், அதில் குத்திடுறீங்க. இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இந்த மிக்சர்லேருந்து இந்த ஆம்புக்கு வந்துடும், ஃபஸ்ட் ஆம்புக்கு. அதிலிருந்து லைன் அவுட் எடுத்து இதில் கொடுக்கும்போது இந்த ஆம்புக்கும் அந்த சிக்னல் வந்துடும். இது மாதிரி நீங்கள் எத்தனை ஆம்பு எடுத்தாலும், இப்போ அடுத்த ஆம்பு எடுத்தாலும் அதே மாதிரி தான், இந்த லைன் அவுட்டில் லைன் எடுத்து அடுத்த ஆம்பில் இன்னில் கொடுத்த வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆம்பிளிஃபயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.